ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினான்ஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நியூ சிலபஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கு, என்ன இல்லை, எப்படி படிக்கலாம், என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்க சஜஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், பிடிச்சிதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பதட்டமாக இருந்தீங்க. ஸோ பதட்டமாக இருக்காதீங்க, பொறுமையாக இருங்க, அப்போ தான் வந்து பின்னா ஈஸியாக படிக்க முடியும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையா இருக்க சொல்றேன், சோம்பேறித்தனமா இருக்க சொல்லல. பொறுமைக்கும் சோம்பேறிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பொறுமையா படிங்க, கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும் சரிங்களா. சரி, இந்த மாடல் கொஸ்டின் பத்தி ஒரு ஒன் லைன் ரிவ்யூ சொன்னோம் அப்படின்னா, நம்ம படிக்கிற ஸ்டைல நம்ம வந்து மாத்திரும், நம்ம படிக்கிற விதம் வந்து போயிட்டாங்க வேற மாதிரி மாத்திரும். அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அசோகர் வந்து போயிட்டாங்க மரத்தை வெட்டினாரு, குளத்தை வெட்டினாரு, காந்தி வந்து உப்பு எடுக்க போனாரு, தண்டிக்கு போனாரு, இந்த மாதிரி பேசிக்கா இல்லாம நம்ம படிக்கிற ஸ்டைல வந்து போயிட்டாங்க வேற மாதிரி மாத்திரும். இது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ யாருமே டென்ஷன் ஆகிய வேணாம் ஓகேலாம். சரி, இப்போ சிலபஸ்ல என்ன வெயிட்டேஜ் இருக்கு இல்ல அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சில புக்ஸ் நான் சொல்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா. சரி, இங்க வந்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நியூ நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த புக் லிஸ்ட்ல இந்த புக் மட்டும் போதுமான அப்படி கிடையாது, இந்த புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்திக்ஸ் புக் 11th 12th தமிழ் மீடியம் மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் வருமான தெரியல, வந்தா பாத்துக்கலாம் சரிங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பண்பாடு, இந்தியர் பண்பாடு, கல்ச்சர் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இதை வந்து பார்த்து ஆகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்டரி 8th 9th 10th வந்து போயினாக்கா நியூ வந்து போயினாக்கா பாருங்க. அதே மாதிரி 11th 12th நியூ வந்து சிலபஸ்ல என்ன இருக்கும் அது பேஸ் பண்ணி பாத்துக்கோங்க. 11th 12th கண்டிப்பா நீங்க வந்து பாக்கணும் ஓகேங்களா. 11th 12th மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா நீங்க இதை பார்த்து ஆகணும், 100% ஃபுல்லா நீங்க இதை படிச்சுதான் ஆகணும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க தமிழ்நாடு நிர்வாகம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து போட்டுருக்கேன், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு. அதை வந்து பாத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் Term 1 2005 எடிஷன் ஓகேங்களா. இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. சில பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட வளர்ச்சி என்ன, அவங்க கல்வி எப்படி இருக்கு, அதை பத்தி ஃபுல்லா போட்டிருக்காங்க, அதை வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 12th நியூ கண்டிப்பா நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு ஆகணும் சரிங்களா. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் தான் இருக்கும், 11th நியூ பிசிக்ஸ்ல நேச்சுரல் பிசிக்கல் வேர்ல்ட் அந்த சாப்டர் பார்க்க போறீங்க, இயல் உலகத்தின் தன்மை. 12th நியூ பிசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் பிசிக்ஸ் ஓகேங்களா, இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து 11th ஜுவாலஜி பாத்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக்கல் ஜுவாலஜி வணிக விலங்கியலின் போக்குகள், பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக், அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புக்ஸ், இதை வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க சரிங்களா. மத்தபடி எல்லாம் எங்க படிக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பாத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவான கொடுத்துருக்கேன் சரிங்களா. சரி, இப்போ சப்ஜெக்ட்குள்ள எப்படி படிக்கலாம் அதை பத்தி நம்ம வந்து பாக்கலாம் ஓகேங்களா. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு அதை படிக்கிறேன் நானும் அதை படிக்க போறேன், என் ஃப்ரெண்ட் அந்த புக் வச்சிருக்கேன் நானும் வாங்கி படிக்க போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிளான் செட் ஆகும் அதை வந்து ஃபோகஸ் பண்ணுங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளான் ஏ பிளான் பி ரெண்டா பிரிக்க போறோம், ஒண்ணுமே எல்லாத்தையும் படிக்க தான் போறோம், வேற மாதிரி படிக்க போறோம் ஓகேங்களா. சரி, இப்போ ரெண்டு பிளானுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸும் திருக்குறள் காமனா படிக்க போறீங்க ஓகேங்களா. மேக்ஸ் திருக்குறள் கண்டிப்பா காமனா படிச்சாகணும், திருக்குறள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா. பிளான் ஏ பிளான் பி ஓகேங்களா, என்ன அப்படின்னா, பிளான் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்டன்ஸ் கொடுக்க போறது ஹிஸ்டரி நேஷனல் மூவ்மெண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாலிட்டி அரசியல் அமைப்பு, என்னடா எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து போயினாங்க நிறைய கொடுத்திருந்தாங்க, 80 வந்து கொடுத்திருந்தாங்க, நீங்க வந்து போயினாங்க ஹிஸ்டரி ஆரம்பிக்க சொல்ற அப்படின்னு கேட்கலாம். சோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், இதுல இருக்க வெயிட்டேஜ் அப்படியே வரும் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது சரிங்களா. அதாவது என்ன சொல்லுங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிட்ட கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 30 மாடல நாங்க கொஸ்டின் கேட்போம், 30 தான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை ஓகேங்களா. பாலிட்டி வந்து இப்போ 20 கொடுத்திருக்காங்க, அது 40 கூட மாறலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல 15 கொடுத்திருக்காங்க, அது 50 கூட மாறலாம். என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 மாடல் நான் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, தவிர இந்த மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த வெயிட்டேஜ் தான் கேட்டு தீர்வோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும்தான் சரிங்களா. சோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ் வரலாறு, அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறீங்க ஓகேங்களா. இது கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல தான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ரீசன்ட் கல்ச்சர் அதெல்லாம் சம்பந்தப்பட்டு வரும். சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னதான் படிக்கலாம் பின்னாடி வந்து பாக்கலாம் ஓகேங்களா. பிளான் பி பாத்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கல்ச்சர், அதுக்கப்புறமா பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட், ஜியோகிராபி, எக்கனாமி ஓகேங்களா. நான் திரும்ப சொல்றேன், இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ஜஸ்ட் மாடல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அது பின்னாக்கா சயின்ஸ்ல 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்கு, சயின்ஸ் விட்டுடலாம் அப்படி யோசிக்க தோணும். அதாவது சயின்ஸ்ல 15 மாடல்ல வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது 15-30 கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, வாங்க வெயிட்டேஜ் பத்தி பாக்கலாம். சரி, இப்ப வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க போறது கரண்ட் அஃபேர்ஸ். என்னடா எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றான் அப்படின்னு யோசிக்கலாம்.
இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ஓகேங்களா, அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த 30 க்வெஸ்சன் நீங்க பார்க்கும் போது 25 க்வெஸ்சன் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டுதான் கேட்டிருக்காங்க. அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்கீமோட நேம் வந்து வேற மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டுதான் சரிங்களா. சோ என்ன பண்ணும் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் 15 கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. சிலபஸ் மாத்தமே கண்டிப்பா நான் சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்பயும் கொடுத்திருக்காங்க எக்ஸாம்லயும் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அப்போ சமச்சர் புக்ஸ் படிக்க வேணாம் அப்படின்னா அப்படி சொல்லவே இல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு வீடியோ வந்து போட்டுருந்தேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அதுல இருக்க சப்ஜெக்ட்ஸ்ல டிடினோ அப்படின்னு ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பக்கமா படிங்க. இந்த ஃபேக்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து பிளே ஆக போகுது ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம் இருக்கு ஓகேங்களா, எக்ஸாம்பிள் மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு, சத்துணவு திட்டம் இருக்கு ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணுவாங்க புக்ல பாத்தீங்கன்னா டிடினோ அப்படி ஒரு பாக்ஸ் போட்டு மிட் டே மீல் ஸ்கீம் 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மினிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அது வந்து சமச்சர் புக்ல இருக்குன்னு சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லலாம், தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டாங்க சொல்லலாம், எப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. புஷ்பம்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா மனசுபாடு குழப்பிக்க வேண்டாம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் டெவலப் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. சோ திரும்ப நான் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க, எப்படி வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு. 1.5 வருஷத்துக்கு தமிழ்நாடு பத்தி என்னெல்லாம் கேட்டாங்களோ மொத்தமா கலெக்ட் பண்ணுங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன் படியான வீடியோ வந்து போட்டிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் அப்படின்ட்டு, அந்த வீடியோ பாருங்க. நான் சோர்ஸ் வந்து கொடுத்திருக்கேன் எங்க வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது வரைக்கும் நீங்க வந்து பாருங்க நம்ம சேனல்லையும் எவ்வளவு இம்பார்ட்டன் போட முடியும் நான் கண்டிப்பா வந்து போட்டு கொடுக்குறேன் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பாக்க போறீங்க, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா. அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓகேங்களா, தமிழ்நாடு வரலாறு வந்து பார்க்க போறீங்க. இங்க நீங்க அதிகமா பார்க்க போறது மூமெண்ட்ஸ் லீடர்ஸ் புக்ஸ் கேளாத இயக்கங்கள் தலைவர்கள் புத்தகங்கள் ஓகேங்களா. முக்கியமா லீடர்ஸ் பத்தி அதிகமா கான்சர்ட் பண்ணிருக்காங்க, அது பெரியார் பத்தி அண்ணா பத்தி. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து இறந்து போனாங்க, அவங்கள பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா வந்து நீங்க பாத்துக்கணும், லீடர்ஸ் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ நீங்க எல்லாமே நீங்க வந்து பாக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து மருது பிரதர்ஸ் கட்டபொம்மன் அந்த மாதிரி ஃபுல்லா நீங்க வந்து பாக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன புக்ஸ் வந்துருக்கு வந்து பாருங்க, ஒவ்வொரு ஒரு புக்லாம் எழுதிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஐயர் வந்து எழுதிருப்பாரு, சுப்பிரமணிய ஐயர் வந்து எழுதிருப்பாரு. அப்ப வந்து சுப்பிரமணிய ஐயர் வேற எழுதிருக்காரு, அதை பத்தி ஃபுல்லா பாத்துக்கோங்க. மூமெண்ட்ஸ் பத்தி கண்டிப்பா நீங்க பாக்கணும், ஏன்னா இயக்கம் எல்லாம் பண்ணிருக்காங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஓகேங்களா, அதெல்லாம் பாத்துக்கோங்க கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட்ல 11th புக் படிக்க போறீங்க, இதுல சோலாஸ் பல்லவாஸ் அதிக கான்செப்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புக்கு மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் இங்க வந்து படிக்கும், திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ் இங்க வந்து பிளே ஆகுது. என்ன அடிப்பைனாக்கா ஹரப்பன் மொகஞ்சதரோ அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்க வந்து ஒரு பொம்மையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா ஒரு நகையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கீழடி இருக்கு இல்லையா, கீழடி வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு கல்ச்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், அது கல்ச்சர் கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டு தான் ஓகேங்களா. இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா 6th century நாம வந்து கண்டுபிடிச்சாங்க பிராமி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டு தான், கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்டரி கூட லிங்க் பண்றாங்க. அப்போ இங்க வந்து இங்க வந்து பாக்கணும் சரிங்களா. சோழாசம் பல்லவாசம் பார்க்கும்போது இவங்களோட புக்ஸ் என்னென்ன கல்வெட்டுகள் என்னென்ன இவங்க என்ன வந்து பேனாக்க டாக்ஸ் என்ன போட்டிருக்காங்களா வரி என்ன கொண்டு வந்திருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் புத்திசம் ஜெயினிசம் சிலபஸ் இல்ல ஆனா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, சோ லைட்டா வந்து வேணா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி ஆஸ் யூஷுவல் கண்டிப்பா கேட்டிருக்காங்க, இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் குறைய வாய்ப்பு இல்ல அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி இப்ப இந்த மாநில க்வெஸ்சன் பேப்பர்ல 20 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இல்லையா. நான் அடிச்சு சொல்றேன் இந்த 20 க்வெஸ்சன்ஸ் நம்ம சேனல்ல இருக்க எல்லா பாலிட்டியும் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 15 க்வெஸ்சன் கண்டிப்பா அடிக்க முடியும் ஷோர்ஸ் டவுட்டே இல்லாம பக்கவா. நம்ம வீடியோ எல்லாம் பாத்தீங்க 20-15 கண்டிப்பா அடிக்க முடியும், எல்லா இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து கவர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. சரி அடுத்து பாக்கலாமா, நேஷனல் மூவ்மெண்ட் தேசிய இயக்கம் அஷ்யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா 85-47 அது காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்களா அங்கிருந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா 11th 12th நியூ புக் நீங்க படிச்சுதான் ஆகணும், அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் புக்கை படிங்க ஓகேங்களா. அதாவது என்னங்க பிரீஃப் ஹிஸ்டரி ஸ்பெக்ட்ரம் புக் அப்படின்னு இருக்கும், குட்டியார் புக் இருக்கும், 11th 12th படிச்சு முடிச்சு வந்து படிங்க. சப்போஸ் இங்கிலீஷ் தெரியாடி போயினாக்கா வெங்கடேஷன் புக் வந்து இருக்கும் அந்த புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க சரிங்களா. 11th 12th கண்டிப்பா நீங்க புது புக்கை படிச்சுதான் ஆகணும், ஏன் அப்படின்னா இந்த புக்ல சில ஃபேக்ட்ஸ் எல்லாமே டேட்டா கொடுத்துருக்காங்க, நியூ புக்ஸ் கண்டிப்பா வாங்கிடுங்க சரிங்களா. அடுத்தது எதை கான்சென்ட் பண்ணும் அப்படின்னா இயக்கங்கள் கண்டிப்பா நீங்க பாக்கணும், ஆர்கனைசேஷன் அமைப்பு நீங்க வந்து பாக்கணும், தலைமை யார் தலைமை தாங்குறாங்க அப்படி பாக்கணும், மிலிட்டரி ரோல் நீங்க வந்து பாக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து மிலிட்டரி பத்தி பேசியிருப்பாரு, மிலிட்டரிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஹேமச்சந்திரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல போயிட்டு வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க, அப்ப வந்து அவங்க எங்க பயிற்சி எடுத்தாங்க, இவங்க வந்து பயிற்சி எடுத்து
குதிராம் போஸ் அவருக்கு வந்து கண்ணை கொடுத்து போய் சுட்டுத்தலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து எங்க வந்தாங்க, யாருக்கு வந்து கத்துக்கிட்டாங்க, யார் அமிச்சாங்க, யாரை சுட சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் பாத்துக்கோங்க, எல்லாமே புது புக்ல இருக்கு, ஸோ வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஜியோகிராபி. ஜியோகிராபி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், யாரும் நம்பவே இல்லை. இப்பயும் பாருங்க, மேப் ரீடிங் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. 10 க்வெஸ்சன் இல்ல, ஒரு 7-6 க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா மேப் ரீடிங் தான் கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட் வந்து போயினாக்கா சிலபஸ் விடுறதுக்கு முன்னாடியே, அதாவது மாலை கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொஸ்டின் போட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் வந்து போயினாக்கா இந்தியா எத்தனை ஸ்டேட்ல ஷேர் ஆகுது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினை இப்ப வந்து மாடலை கொடுத்துருக்காங்க, டிக்டோ அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேப் ரீடிங் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா. மேப் ரீடிங் எப்படி படியா தெரியாதவங்க, டிஸ்கிரிப்ஷன்ல மேப் ரீடிங் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அதோட 3 வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாருங்க, பேசிக்கா வந்து புரியும். நான் இன்னும் வந்து அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஜியோகிராபிக்கு கேட்க வாய்ப்புகள் மேப் ரீடிங் தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிலபஸ் இல்ல அப்படின்னு வந்து ஒமிட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சோலார் ஃபேமிலி ஓகேங்களா, சூரிய குடும்பம் பத்தி சிலபஸ் இல்ல அப்படின்னு யோசிச்சு இருப்போம், ஆனா சிலபஸ் இல்லாத கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது எக்கனாமிக்ஸ் 12th நியூ புக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நீங்க படிச்சதாகணும், ஒமிட் பண்ணவே முடியாது சரிங்களா. ஹிஸ்டரி எக்கனாமி ஜியோகிராபி 11th 12th நியூ புக்கை எக்காரணத்துக்கு ஒமிட் பண்ணா ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க சரிங்களா. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ், அதாவது ஜிஎஸ்டினா என்ன, ஜிடிபினா என்ன, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட வரும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 80% வந்து முடிச்சிட்டோம், புது சிலபஸ் பேஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கும், பேலன்ஸ் வந்து போயினாக்கா முடிச்சு கொடுக்குறேன் சரிங்களா. சோ எக்கனாமிக்ஸ்க்கு யாருமே பயப்பட வேண்டாம் ஓகேங்களா. சோ ஜியோகிராபிக்கு மட்டும் வந்து போயினாக்கா மேப் ரீடிங் வந்து வாங்கிக்கோங்க, ஸ்கூல் அட்லஸ், ஸ்டூடெண்ட் அட்லஸ், அட்லஸ் வாங்கிக்கோங்க, அது கண்டிப்பா வந்து படிங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் அட்லஸ் வந்து போயினாக்கா பெஸ்ட்டா இருக்கும், அதை வாங்கிக்கோங்க கண்டிப்பா. மேப் ரீடிங் நான் வீடியோ தனியா போடுறேன், எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்க, அதை பார்த்துட்டு படிய ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி நியூ புக்ஸ்ல டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாலை கொஸ்டின் பேப்பர்ல பிச்சாவரம் பல்லாவரம்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மங்குரு ஃபாரஸ்ட் மங்குரு காடுகள் பத்தி அதெல்லாம் பாத்தீங்கன்னா சமச்சர் புக்ஸ்ல வந்து டிட் யூ நோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே மேப் ரீடிங் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. சமச்சர் புக்ஸ்ல புது புக்ஸ்ல டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை கான்சென்ட் பண்ணுங்க, அவங்க டார்கெட் ஏரியா அதுல நிறைய இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோ மேப் ரீடிங் தான் அதிகமாக கான்சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு வந்து போனா இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே தான் வருது, இது ஒர்க் ஆகும் அப்படி நம்புவோம். ஸோ நம்பி இந்த மாதிரி வேணா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து போயினாங்க அவன் சொல்றான் அவன் சொல்ல இது நம்பாதீங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. கையில என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை மூலம் படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் திருக்குறள் ஓகேங்களா. திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா, இந்த 5 வீடியோ இருந்தான்னு கேட்ட 10 க்வெஸ்சன்ல 7 க்வெஸ்சன் நம்ம வீடியோ இருக்கு சரிங்களா. அதாவது எப்படி கேட்பாங்க சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் புக்ல என்னெல்லாம் இருக்கும் அதை படிச்சு முடிச்சிருங்க திருக்குறள். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 6th 10th வரைக்கும் தமிழ் புக்ல நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதாவது என்னாக்கா அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு புக் ஒன்று வந்துருக்கு, அட்வான்ஸ் தமிழ் புக் வந்துருக்கு, அந்த புக்ல வந்து சில குரல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து படிச்சுப்போம் ஓகேங்களா. சோ இங்க பாத்துக்கோங்க, நம்ம குரல் 5 போட்டிருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று அப்லோட் பண்ண அதையும் பாத்துக்கோங்க, குரலுக்கு இதுவே போதுமானதா இருக்கும் சரிங்களா. யாரும் பயப்படா ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தோம் அப்படின்னா இந்த புறநானூறு தொல்காப்பியம் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. புறநானூறு பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் நம்ம இந்தியாவோட பின்னாங்க பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவங்க வந்து பேசியிருந்தாங்க, அதை கொடுத்து வந்து கேட்டிருந்தாங்க சில வாக்கியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கட்டும் இல்ல அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் சிஎம் இருக்கட்டும் ஏதாவது மீட்டிங்ல போயிட்டு ஏதாவது குரல் பேசுறாங்க இல்ல அப்படின்னா ராமாயணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க வந்து என்னக்கா கவனிங்க, அவங்க பேசுற அந்த வாக்கியத்தை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பேசுன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, இப்ப பிரைம் மினிஸ்டர் பேசுறா அப்படின்னா நல்லா ட்ரெண்ட் ஆகும், ட்ரெண்ட் ஆகும் அதை பேசுன கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இப்ப வந்து பயனாக்கா யானை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கல்ல அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பினான்ஸ் மினிஸ்டர் பேசுறதுனால ட்ரெண்ட் ஆச்சு, அதனால கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பேசும்போது வந்து பாத்து வச்சுக்கோங்க. ரீசனா பாத்தீங்க அப்படின்னா மோடி வந்து பாத்தீங்கன்னா தாய்லாண்ட்ல போயிட்டு ஒரு குரல் பத்தி பேசிருக்காரு, அந்த குரலை கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிதான் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, அதனால பாத்துக்கோங்க. மாடல் பேப்பர்ல வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா அதே வரி வரும் அப்படின்னா கிடையாது, எப்படின்னா மாறி கேட்கலாம் சரிங்களா. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னால எவ்வளவு கவர் பண்ண முடியும் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன், நம்ம ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிடலாம். பயப்படாம படிங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லா முடிக்க போறோம் சரிங்களா. டவுட்ஸ் தான் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். புடிச்சா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.